பாகிஸ்தான்ல இருந்து வருது எஸ் கனடால இருந்து காலிஸ்தானிகள் இதுக்கு வந்து பணம் கொடுத்திருக்காங்க இந்த ஆதாரங்கள் இப்ப வெளிப்பட்டிருக்கு சார் ஒரு சன்டிவி கார்ப்பரேட்டா இல்லையா சன்டிவி கார்ப்பரேட் கர்நாடக கார்ப்பரேட் ஐபே கார்ப்பரேட் அவங்கட்டெல்லாம் இருந்து முதல்ல காப்பாத்துங்க அதானி அம்பானியை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது நாங்க அதானி அம்பானிக்கு ஆதரவானவர்கள் விவசாயிகளை காப்பாற்றுபவர்கள் அதானியும் அம்பானிகள் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மத்திய அரசாங்கமே மாநில அரசாங்கமே வேளாண் சட்டங்களை அமுல்படுத்துவதிலிருந்து பின்வாங்காதே மூன்று வேளாண் சட்டங்களும் விவசாய நிலங்களை பாதுகாக்கிறது வேளாண்மையை பாதுகாக்கிறது வேளாண்மை செய்கின்ற விவசாயிகளையும் பாதுகாக்கிறது இதுநாள் வரை விவசாயி தான் விளைவிக்கின்ற விளை பொருட்களை அவர் வந்து தரகர்கள் மூலமாக தான் வியாபாரம் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இந்தியால எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் இந்த வேளாண் சட்டங்கள் மூலமாக குறைந்தபட்ச ஆதார விலை என்று சொல்லக்கூடிய எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது அதிகமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வேளாண் சட்டங்கள் கமிஷன் மண்டிகள் இடைத்தரகர்கள் இந்த முறையை ஒழித்திருக்கிறது வேண்டுமென்றே பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசாங்கம் விவசாயிகள் என்கிற போர்வையிலே இடைத்தரகர்களை தூண்டிவிட்டு நம்முடைய புதுடெல்லி நகரத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் புதுடெல்லி அரசாங்கம் கெஜ்ரிவால் அவர் மோடி எதிர்ப்பு என்கிற அடிப்படையிலே அங்கே அந்த போலி விவசாயிகளுக்கு போராட்டக்காரர்களுக்கு டென்ட் அமைத்து கொடுப்பது உணவு கொடுப்பது அவர்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் அகாமடேஷன் செஞ்சு கொடுக்கறது எல்லாம் இதுக்கு பணம் பாகிஸ்தான்ல இருந்து வருது ஐஎஸ்ஐஎஸ் கனடால இருந்து காலிஸ்தானிகள் இதுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க இந்த ஆதாரங்கள்லாம் இப்ப வெளிப்பட்டிருக்கு அவருடைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது வடிவமைத்தது எப்படி திமுக நிகழ்ச்சியெல்லாம் ஐபேக் நிறுவனம் பண்ணிச்சோ அது மாதிரி நக்சலைட்டுகள் அவர்கள்தான் இன்றைக்கு ராகுலை கையிலே எடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி நக்சலைட்டுகள் வசமும் திமுக வசமும் சென்று விட்டது குடியரசு தினத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு டிராக்டர் பேரணி அந்த டிராக்டர் பேரணிக்கு தமிழ்நாட்டில இருந்து எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் அதிகாரம் இவங்க எல்லாம் போய் கலந்துருக்காங்க அங்க வன்முறை நடக்கிற போதே இங்கேயும் வன்முறையை நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க டெல்லி செங்கோட்டையிலே நம்முடைய தேசிய கொடியை இது தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம் காலிஸ்தான் கொடியை சீக்கிய மத கொடியை ஏற்றி இருக்கிறார்கள் அவர்களை சுட்டு தள்ளி இருக்க வேண்டும் ஆனாலும் உள்ள விட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மோடி அல்லது அமித்ஷா இவர்கள் மௌனம் காத்து இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த போராட்டம் தேச விரோதிகளின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க தெரிந்துவிட்டது தமிழகத்தில் இங்கிருந்து அந்த தேச விரோத போராட்டத்திலே சென்று கலந்து கொண்ட மக்கள் அதிகாரம் அமைப்பு எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்த வேளாண் சட்டங்களை அமுல்படுத்துவதிலிருந்து எந்த காரணத்தை கொண்டு மோடி அரசாங்கம் பின்வாங்க கூடாது இந்து மக்கள் கட்சி முழுமையாக இந்த சட்டத்தை ஆதரிக்கிறது தமிழகத்திலே ராகுல் ரெண்டு முறை வந்துட்டார் ஒன்று ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு வந்தார் வெளிநாட்டிலிருந்து வந்த அவர் தன்னை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திக்கல நாடு உலகம் முழுக்க சர்வதேச விமானங்களுக்கு தடை யார் விமான நிலையத்துக்கு வந்தாலும் அவங்கள கொரோனா பரிசோதனை செய்யணும் பத்து நாள் அவங்கள தனிமைப்படுத்தணும் ஆனால் அவர் இறங்கின உடனேயே அரசியல் காரணங்களுக்காக அவர் இங்கே கொண்டு வந்து அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு அதை பார்வையிடவும் அதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யவும் அதுக்கப்புறமும் போய் அவர் தன்னை தனிமைப்படுத்திக்கல அவர் பொறுப்பான ஆள் இல்லை கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் எனவே தமிழகத்திலே இனி ராகுல் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு அவர் இங்கே வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய கொள்கைகளுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்றாரு பிரிவினைவாதிகளோடு சேர்ந்து அவருடைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது வடிவமைத்தது எப்படி திமுக நிகழ்ச்சியெல்லாம் ஐபேக் நிறுவனம் பண்ணிச்சோ அது மாதிரி நக்சலைட்டுகள் அவர்கள்தான் இன்றைக்கு ராகுலை கையிலே எடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி நக்சலைட்டுகள் வசமும் திமுக வசமும் சென்று விட்டது எனவே ராகுல் அவர்கள் அவர் செய்து வருகின்ற இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை உடனடியாக தமிழகத்திலே தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது தவறு அவர் பிஜேபியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரிங்க பாகிஸ்தானை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எவனா இருந்தாலும்
என் செங்கோட்டையில தேசிய கொடியை இறக்கிவிட்டு வேறு கொடியை ஏற்றினால் அவனை சுட்டு தள்ள வேண்டும். அம்பானியால் இந்தியா வளரும், அதானி அம்பானியால் விவசாயிகள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அதானி அம்பானி விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுப்பார்கள், அதானி அம்பானி வரன் நல்ல நம்ம நாட்டு. நீங்க வந்து இந்துஸ்தான் லிவர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சீனா நிறுவனங்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. காப்பாத்துங்க. அதானி அம்பானியை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. நாங்க அதானி அம்பானிக்கு ஆதரவானவர்கள், விவசாயிகளை காப்பாற்றுபவர்கள் அதானியும் அம்பானிகளும். காசு வாங்கி கொடுப்போம், அதுக்குதான் சட்டம். அந்த கொடி ஏற்றப்பட்டது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கறதுல, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் அது இருக்கிறது. இது வந்து இப்படியே பல கேள்வி நீங்க கேட்டிருந்தா அது விவாதமா போகும். இது பேட்டி வரும் சட்டமன்ற தேர்தலில் அர்ஜுன் சம்பத் 234 தொகுதிகளிலும் அரசியல் கொள்கைகள் வெற்றி பெறுவதற்கும் தேவை ஏற்பட்டால் எங்க கட்சியில 234 தொகுதியிலும் போட்டியிடணும். அதுக்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி அமைப்பது, திமுகவை தோற்கடிப்பது, இந்துக்களின் நலனுக்காக குரல் கொடுப்பது, இந்த முடிவுகளை எல்லாம் எடுப்பதற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும் முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். வருகின்ற 28ஆம் தேதி சேலத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு, தேர்தல் சிறப்பு செயற்குழு கூட இருக்கிறது. மோடி வந்து மாதம் 3 மாசத்துக்கு ஒருக்க 2000 ரூபா அனுப்புறாரு, நேரடியாக விவசாயி கணக்கிலேயே வந்துருது, புரியுதுங்களா? அதெல்லாம் பொறுக்க முடியல ஸ்டாலினுக்கு. அதுவும் இந்த விவசாயி நல்லா இருந்தான்னா கம்யூனிஸ்ட்காரனு பிடிக்காதுங்க. அந்த காலத்திலேயே விவசாயிகளை போட்டு எரிச்சவனுங்க கம்யூனிஸ்ட்காரனுங்க. கம்யூனிஸ்ட்காரன் வந்து அந்த விவசாயிகள் நல்ல விளைவிச்சு கூச்சி வச்சிருப்பான், அதுல போய் சண்டை வாங்கிட்டு வந்துருவான். அதனால இந்த கம்யூனிஸ்டுகள் இந்திய வளர்ச்சி விவசாயிகள் நலனை விரும்பாதவர்கள். இந்த நாட்டையே வந்து சீனாவுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அயோக்கியர்கள். அதுவும் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுலையும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கிறதுலையும் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி குறித்தும் மோடி குறித்தும் அவதூறு பரப்புவதிலும் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இதற்கு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் செயல்படுகிறார்கள்.